கிரைண்டர் மிக்ஸி ரெண்டுமே நான் இந்தியால இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். மிக்ஸியோட பிளக் ரெண்டுத்தையுமே நான் டைரக்டா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வரும்போது பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கிரைண்டரும் எவ்வளவு ரேட்டுங்கறத பத்தி பாக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வர்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கிருந்து வரும்போது என்ன கிரைண்டர் வாங்கணும், என்ன மிக்சி வாங்கணும்னு ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. அங்கிருந்து வரும்போது எது வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன், எப்படி வாங்கணும், என்ன பிளக் இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். மெயினா நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு என்னன்னா, பிளக் வந்து நம்ம எந்த மாதிரி பிளக் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது தெரியணும். இன்னொன்னு ஓல்ட் வந்து இந்தியால வேற மாதிரி இருக்கும், இங்க யூஎஸ்ல வேற மாதிரி இருக்கும். ரெண்டும் தான் வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, ஒன்னு ஓல்ட் ஒன்னு பிளக். நான் இந்த வீடியோல இன்னைக்கு வந்து கிரைண்டர் பத்தி மிக்சி பத்தி ரெண்டுத்தையுமே இங்க யூஎஸ்ல என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எது நல்லா இருக்கும், எந்த பிராண்ட் நல்லா இருக்கும்ங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டரை பத்தி பாக்கலாம், அப்புறமா மிக்சி பத்தி பாக்கலாம். நம்ம இந்தியாவில யூஸ் பண்றது வந்து 220 வோல்ட் யூஸ் பண்ணுவோம், இங்க யூஸ் பண்றது வந்து 110 வோல்ட். இன்னொன்னு, இப்ப நீங்க இந்தியால மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே நான் இங்க எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னா அதுக்கு கன்வெர்டர்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இங்க யூஎஸ்ல வந்து 110 வோல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கன்வெர்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த 110 வோல்ட் நம்ம இந்தியால இருந்து கொண்டு வந்த மிக்சி கிரைண்டர் எதுவா இருந்தாலும் கன்வெர்டர் யூஸ் பண்ணி நம்ம இங்க யூஎஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். இதுல என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து ஒண்ணு புதுசாவே வாங்கிட்டு வந்துடுறது பெட்டரு. நம்ம எந்த ஷாப்ல வாங்குறோமோ அங்க வந்து நம்ம யூஎஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லி வாங்குங்க. அப்படி சொன்னா நமக்கு இங்க யூஎஸ்ல என்ன பிளக் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த பிளக்கோடவே நமக்கு வந்து கிரைண்டர் மிக்சி வாங்கிட்டு வந்துடலாம். இங்க வந்து அடாப்டரோ இல்ல கன்வெர்டரோ எதுவுமே வைக்க தேவையில்லை, டைரக்டா நம்ம வந்து பிளக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நிறைய கிரைண்டர்ஸ் இருக்கு. கிரைண்டர் மிக்சி ரெண்டுமே நான் இந்தியால இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து வசந்தன் கோல வாங்கினேன். ஆக்சுவலா என்னாச்சுன்னா, நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஆத்தூருங்கிற இடத்துல இருந்து நான் வந்து வசந்தன் கோல தான் ஆர்டர் பண்ணேன். பட் நான் போன உடனே எனக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா அங்க வந்து யூஎஸ்க்கு எடுத்துட்டு போற மிக்சி கிரைண்டர் அங்க வச்சிருக்கல. பட் எனக்கு சேலத்துல இருந்து 2 டேஸ் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் மட்டும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு 2 டேஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க, உங்களோட ஆர்டர் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போய் ஷாப்ல வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய ரேட் எல்லாம் நம்ம இந்த வீடியோல எண்டில் பாக்கலாம். இப்ப பிளக் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம். இப்ப யூஎஸ்ல எல்லா இடத்துலயுமே பிளக் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்லயும் கீழே வந்து அந்த ரவுண்ட் பின்னு மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து நான் இந்தியால இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பிளக் வந்து நான் இந்த மாதிரி வேணும்னு கேட்டு நான் யூஎஸ் போறதுக்கு அப்படின்னு கேட்டே வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து நமக்கு எந்த ஒரு அடாப்டரும் தேவையில்லை, கன்வெர்டர் தேவையில்லை, டைரக்டாவே நம்ம வந்து இதுல பிளக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கிரைண்டரோட பிளக், இது வந்து மிக்சியோட பிளக். ரெண்டுத்தையுமே நான் டைரக்டா போட்டிருக்கேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து நம்ம பிளக் பண்ண உடனே இந்தியாவில இருக்க மாதிரி ஸ்விட்ச் போட்டாதான் கிரைண்டர் ஓடும்னு கிடையாது. நம்ம பிளக் போட்ட உடனே இங்க ஆன் இருக்கு இல்லையா, இந்த ஆன் ஆன் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். கிரைண்டர் மிக்சிக்குன்னு மட்டும் கிடையாது, லைட்டுக்கு இல்ல எதுக்காகட்டும் இங்க வந்து ஸ்விட்ச் இருக்காது. இப்ப வந்து இதனுடைய கெப்பாசிட்டி பத்தி பாக்கலாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வந்து ரொம்ப குட்டி கிரைண்டர். நான் உங்களுக்கு இதை அசம்பிள் பண்ணியும் காமிக்கிறேன். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர். இந்த டம்ளர்ல வந்து நான் 6 டம்ளர் போடுவேன். இப்படி தலையை தட்டி 6 டம்ளர் போடுவேன். இதுல 6 டம்ளர் கரெக்டா இருக்கும். ஆனா கிரைண்டர் பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும், ஈஸியா தூக்கிடலாம், வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் வந்து இது January 2020 வாங்கினேன். இது வரைக்குமே நான் இப்போ கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு மேல ஆகுது, நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நல்லா ஃபாஸ்டா அரைச்சிருது. உளுந்து மாவுலாம் போட்டோம்னா கால் மணி நேரத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா அரைச்சிருது. இந்த கிரைண்டரோட பிராண்ட் வந்து அல்ட்ரா பிராண்ட். எப்பவுமே யூஎஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு அல்ட்ரா பிராண்டு சூப்பரா இருக்கும். அல்ட்ரா டியூரா பிளஸ் இது. இதுதான் வந்து பேஸ். இப்போ இந்த இதில் வந்து இதில் வச்சுட்டு மேலே வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா அது போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஈஸியாக ரொட்டேட் ஆகும். இது வந்து ஃப்ளெக்சிபிள். அடுத்தது இந்த இந்த அல்ட்ரா டியூரோ பிளஸ் மாடலில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கல் கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கல். இது நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக அரைச்சிருது. இது இன்னொன்று, மாவு இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதுனால மாவு வந்து சூடாகிறது இல்லை. எவ்வளோ நேரம் நம்ம அரைச்சாலும் மாவு வந்து சூடாகாது. இப்போ இதில் வந்து அடியில் பாருங்கள் ஒரு ஹோல் இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி அந்த கரெக்டாக இதில் சென்டரில்
இங்க பாருங்க, இதுல சென்டர்ல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வந்து இதில் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா லாக் ஆகிக்கும். இப்போ லாக் ஆகிடுச்சு, நம்ம ஈஸியாக இதை ரொட்டேட் பண்ண முடியும். இதில் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 360 டிகிரி நல்லா மூவ் ஆகும். இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா மூவ் ஆகுது. இப்படியும் மூவ் ஆகும், இந்த சைடும் மூவ் ஆகும். இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லாக் இங்கேயும் இதே மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் க்ளோஸ் பண்ணணும். இப்படி கரெக்டாக இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து லாக்கு. இங்கே ப்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், ப்ரெஸ்ஸுன்னு எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல. இதை நீங்கள் வச்சுட்டு அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்போ லாக் ஆகிடுச்சு, இது மூவ் ஆகாது. இதுக்கு வந்து மேலே மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மூடி வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்விட்ச் எதுவும் கிடையாது, நான் ஜஸ்ட் இதை தான் ஆன் பண்ணுறேன். நல்லா ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாடல். இது எனக்கு வந்து இந்த செட்டோட இந்த ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி ஒன்று வந்தது. அது எதுக்குன்னா கல்லுலேருந்து மாவை க்ளீன் பண்ணுறதுக்கு. அது எனக்கு யூஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஊரிலே வச்சுட்டு வந்துட்டேன். நான் அதை இங்கே கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தா நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிருப்பேன். அது எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்பில் ஒயிட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் ரிங் மாதிரி இருக்கும். அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கல, நான் கையிலேயே மாவை வளைச்சிப்பேன், அதனால் அது எனக்கு தேவைப்படலை. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரைண்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த கிரைண்டர்னு மட்டும் இல்ல எந்த கிரைண்டர் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலுமே ஒரு டிப் என்னன்னா, நீங்க அத இட்லி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை ரஃபா ஒரு அரை டம்ளர் அரிசியை ஊற வச்சு அதுல போட்டு நீங்க கிரைண்ட் பண்ணிட்டு அதை வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிங்கன்னா அது வந்து கல் இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளீனிங் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அந்த மாவு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வரும்போது பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜ் 7 kg எடுத்துக்கலாம். அப்புறம் பேகேஜ் வந்து 23 kgs ரெண்டு பேக் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இத பேகேஜ்ல தான் எடுத்துட்டு வர முடியும். அதுல ஒரு டிப் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் வந்து ஒரே பேக்ல போட்டு அடைக்க வேண்டாம். இப்போ இந்த கல்லு தனியா, இந்த பார்ட் தனியா, இந்த பார்ட் தனியா, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்ல செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்படிதான் வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா ஒரே பேக்ல நீங்க இது எல்லாத்தையும் வச்சிட்டீங்கன்னா வெயிட் எல்லாம் ஒரே பேகுக்கு போயிடும். உங்களுக்கு வந்து பேக் நிறையாது, ஆனா வெயிட் ஜாஸ்தி ஆயிடும். அது நீங்க பாத்துக்கணும். நான் எப்படி கொண்டு வந்தேன்னா, நான் வந்து வின்டர் ஜாக்கெட்லாம் கொண்டு வந்தேன் என் பாப்பாக்கு, பொண்ணுக்கு, பையனுக்கு, எனக்கு, எல்லாத்துக்குமே வந்து இங்கே வின்டர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதனால நான் ஒரு பெரிய பெரிய வின்டர் ஜாக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நான் வந்து இந்த கிரைண்டரை ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். சேஃபாக தான் வந்தது, பட் இருந்தாலுமே நான் ரொம்ப சேஃபாக அது வந்து உள்ளே பேக் பண்ணி கொண்டு வந்தேன். இருந்தாலுமே எனக்கு என்ன டேமேஜ் ஆச்சு, இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே இது என்ன டேமேஜ் ஆச்சுன்னா, மிக்சி கிரைண்டர் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃபாக வந்துருச்சு. பட் இந்த மூடி மட்டும், இது பிளாஸ்டிக் இல்லையா, அதனால எனக்கு இந்த மூடி மட்டும் லைட்டாக கிராக் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கிராக் தான். அது இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெல் பேக் பண்ணாலுமே ஒரு சில திங்ஸ் அப்படி இப்படி கிராக் ஆகுறதோ உடையிறதோ ஆகத்தான் செய்யும். எனக்கு இந்த மூடி மட்டும் லைட்டாக கிராக் ஆச்சு, மற்றது எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. சேஃபாக கொண்டு வந்தாச்சு, நல்லாவும் ஒர்க் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரல. கிரைண்டர் பற்றி வேற என்ன சொல்லணும்னா, ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ஈஸியாக நம்ம அப்போல்லாம் வந்து பெரிய பெரிய கிரைண்டராக இருக்கும், தூக்குறதுனா 2-3 பேர் வேணும். பட் இது வந்து ரொம்ப காம்பாக்ட், நம்மளே ஈஸியாக தூக்கிடலாம். இது வந்து மற்ற இடத்துக்கு மிஸ்பிளேஸ் வை பண்ணி வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. இன்னொன்று, இது வந்து லாக்கு, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆன் ஆஃப். இது பிளக், பிளக் வந்து மெயினாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இதனுடைய ஃபீச்சர்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வரும்போது அல்ட்ரா பிராண்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு பர்சனலாக அல்ட்ரா பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து. சேம் ப்ரீத்தியில் வந்து இதே பிளக், ப்ரீத்திலையுமே நான் கிரைண்டரில் காமிச்ச அதே பிளக்கு தான். எந்த ஒரு அடாப்டர் கன்வெர்டர் எதுவுமே தேவையில்லை. யூஎஸ் வரும்போது ஒரு சிலர் மிக்சி மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க, நம்ம இட்லி மாவும் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சு வருவாங்க. ஆனால் அது மட்டும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஒரு குட்டி கிரைண்டராவது வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறது வந்து அதுக்கப்புறம் அரைக்க மாட்டீங்க, அப்புறம் போர் அடிச்சிடும், அரைக்க மாட்டீங்க, அப்புறம் இட்லி மாவே அரைக்காமல் விட்டுருவீங்க.
அதனால் கண்டிப்பாக ஒரு குட்டி கிரைண்டராவது வாங்கிட்டு வந்துடுங்க. இது வந்து என்னோட சின்னதான ஒரு டிப்பு. நான் வந்து பிரீத்தி எக்கோ பிளஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ஃபால்ட்டும் இது வரைக்கும் எதுவும் வரல. இந்த மிக்சியோட மூணு ஜார் வந்தது. வேற எந்த ஒரு அடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. பெரிய ஜாரு, அஸ் யூஷுவல் மீடியம் ஜார், அப்புறம் சின்ன ஜார். நான் அதிகம் மீடியம் ஜாரும் சின்ன ஜாரும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பெரிய ஜார் அவ்வளோக்கு யூஸ் பண்ணல நான். ஓகே, இப்போ வந்து மிக்சியும் கிரைண்டரும் எவ்வளோ ரேட்டுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்சியோட ரேட் வந்து நான் இந்தியாவில் தான் வாங்கினேன். 4500 ரூபான்னு வாங்கினேன். நீங்க இதுவே பிரீத்தி எக்கோ பிளஸ் இந்தியாவில் யூஸ் பண்றதுன்னா உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கும். நம்ம இந்தியா டு யூஎஸ் எடுத்துட்டு வர்றதுனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பின்னுக்காக கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும். நான் இந்த கிரைண்டர் வந்து 9500 ரூபான்னு வாங்கினேன். இந்த கிரைண்டர்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சீக்கிரமா அரைச்சிடுது, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு மாவு வந்து சூடாகிறது இல்ல, நல்லா சாஃப்டா இருக்கு மாவு, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இதுல இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன். நீங்க இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு வரதா இருந்தா அல்ட்ரா பிராண்டும் பிரீத்தி எக்கோ பிளஸும் வாங்கிட்டு வாங்க. எனக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்றேன். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, எனக்கு பர்சனலா பிடிச்சதுனால. இந்தியால இருந்து யூஎஸ் வர்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இலக்கிய வைக்கிற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.